மிராக்கல் மார்னிங் இந்த புக்கு வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஒன் ஹவரில் என்னெல்லாம் பண்ணணும் காலையில் இருந்துச்சு முதல்ல என்ன பண்ணணும் ஒன் ஹவர் பண்ணிங்களோ ரெண்டு ஹவர் பண்ணிங்க அரை நேரம் பண்ணுங்கள் உங்க இருப்போம் பட் என்ன பண்ணணும் மிராக்கல் மார்னிங் பற்றி பேசியிருக்காரு ஆறு விஷயத்த ஃபாலோ பண்ண சொல்லார் சேவியர் எஸ்ஏவிஇஆர்எஸ் சேவியர்ஸ் இதான் அதுக்கு அதுதான் அந்த ஆறு விஷயங்கள் அவர் பண்ண சொல்கிற ஆறு விஷயங்கள் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து காலையில் எழுந்தி சைலண்டாக இருக்கணும் நான் காலையில எந்தி எனக்கு ஃபோன் எடுக்கவே பிடிக்காது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஃபோன் எடுக்க மாட்டேன் முடிச்சு தான் இருப்பான் ஃபோன் எடுக்க மாட்டேன் ஏன்னா நொய் நோய் நோயின்னு ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு அப்புறம் அப்புறம் நம்மளே நம்ம மறந்துடுவோம் எங்கேயாவது போயிடுவோம் ஸோ மிரக்கல் மணிகளை காலையிலிருந்து எவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்க முடியாதோ எடுக்காதீங்க நம்ம டொண்ட்டி ஒன் டேஸ் ட்ரெயினிங்ல பார்த்துருப்போம் காலையிலிச்சு ஒரு மணி நேரம் ஃபோன் எடுக்காது டெம்டேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள ஃபாலோ பண்ணுறீங்களான்னு தெரியல படிச்சுட்டு அன்னைக்கே மறந்துட்டு போயிட்டீங்களான்னு தெரியாது பட் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைலன்ட் பற்றி அவர் பேசுவார் ரெண்டாவது அஃபமேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க அஃபமேஷன் நான் இப்படி இருக்க போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நமக்கு நம்ம அஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும் நிறைய பேர் இந்த ஆடியோலாம் வச்சுருக்காங்க நமக்கு கேட்டிங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஆடியோ பண்ணி கொடுப்பாங்க நான் அப்படி இருக்க போகிறேன் நான் இப்படி இருக்க போகிறேன் என் வாழ்க்கை அப்படி நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷன் அது காலையில் கேட்க சொல்கிறது ஓகே ரெண்டாவது மூணாவது வந்து விஜுவலைசேஷன் நான் என்ன மாதிரி வாழ்க்கை போகிறேன் அப்படின்னு இப்போ இந்த வாழ்க்கையில் என்னோடய கனவு வாழ்க்கை தரையில் அடி அடியை உட்காந்துட்டு சுற்றிட்டு அடிவழித்துட்டு ஒரு குடிசல்ல இருந்து வாழ்ந்துக்கிட்டு நம்மளாம் இப்படி வாழ முடியுமான்னு தெரியல ரெண்டாவது வந்து பணக்காரர் ஆயிருவாங்க சிலவங்க அதாவது பணமும் சம்பாதிப்பாங்க நல்லனு சொல்ல பெரிய பெரிய சொத்துக்கள் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்குன்னு டைம் எடுத்து ரிலாக்ஸ்டாக இருப்பாங்களா அது எனக்கு தனியாக இருப்பாங்களா அதுதான் மேட்ரு யார் கூட இருப்பாங்க கூட சுற்றுவாங்க அதுவும் மேட்ரு தனியாக இருக்க முடியுமா தனியாக வந்து எல்லோரும் இருக்க முடியாது ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் அந்த ஒரு விஷயங்கள் விஜுவலைஸ் பண்ணுறது எனக்கு என்ன மாதிரி வாழ்க்கை வேணும்னா என் வாழ்க்கை வந்து நான் கற்பனை பண்ணது நான் விஜுவலைஸ் பண்ணது நான் படித்து கொடுக்கணும் அதுதான் என் வாழ்க்கை அமையணும் நான் படிக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் படிக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் அதில் என் வாழ்க்கையும் என் சோறும் அதில் ஓடணும் அப்படின்னு நினச்சது அந்த விஜுவலைசேஷன் வந்து நடக்கு இல்லையா அதாவது என் அறிவையும் நான் வளர்த்துட்டு நான் மற்றவங்களும் சொல்லிக் கொடுத்து நானும் பல வளர்ந்துக்கிட்டு அடுத்தவங்களும் வளர்ந்துக்கிட்டு இதுதான் என் வாழ்க்கை அமையணும் என்னோடய விஜுவலைசேஷன் அது வந்து நடந்துச்சு ஸோ மூணாவது வந்து விஜுவலைசேஷன் சொல்கிறார் நால வந்து எப்படியும் எக்ஸசைஸ் பண்ணிடுங்க வந்து யோகா பண்ணலாம் சிலவங்க வந்துட்டு யோகா பண்றது சிலவங்க வந்துட்டு இது வார்ம் அவுட் எக்ஸசைஸ் வாங்க வாக்கிங் சொல்லுவாங்க ஸ்ட்ரெச் அவுட் எக்ஸசைஸ் என்ன எக்ஸசைஸ் இருக்கு ஜிம்மு போறது காலையில் பேட்மிட்டன் இதெல்லாம் விளையாடுவாங்க ஒரு மணி நேரம் விளாடுவாங்க அதுலேயும் பொது பொது நேரம் என்ன வேணாலும் பண்ணுங்கள் பட் என்ன மாதிரி பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக எக்ஸஸ் பண்ணுவோம் இந்த ஆறு விஷயம் வேணும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்கிறார் ஓகே நாலாவது விஷயம் சொல்லிட்டேன் அஞ்சாவது வந்து ரீடிங் பண்ணணுமா எஸ் இந்த மாதிரி தினமும் காலையில் ஒரு மணி நேரம் ஏன்னா தெரியாது பத்து நிமிஷம் அரை மணி நேரம் எப்படி ரீட் பண்ணணும் ரீட் பண்ணுங்கள் பட் ஒரு இருபது நிமிஷம் ரீட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாங்க நான் எப்பவும் சொல்கிறதும் மைண்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கணும் இதை உடம்புக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் பைட்டுக்கு மைண்டுக்கு எப்படி எக்ஸசைஸ் கொடுப்பீங்க மைண்டுக்கு வந்து ரீட் பண்ணணும் அதான் ஸோ இந்த ரெகுலராக ஒரு விஷயம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு ஆத்திரி சொல்கிறாரு ஸோ மிராக்கிள் மார்னிங் ஓகே ஸோ இது வாங்கி படிங்க மிராக்கிள் மார்னிங் தமிழில் இருக்கும் யூடியூப்பில் இருக்கும் சோம்பேறிகள்லாம் யூடியூபில் பாருங்கள் அதில் எல்லாம் ஷார்ட் கட்டாக ரீஸு சொல்லியிருப்பாரு ஓகே பாய்